ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாதாரண ரப்பர் பேண்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ள விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும், ஆனால் நம்ம போடுறப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்பு போட்டாலும் கீழே இறங்கிட்டே வந்துடும். ரொம்பவே அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ரப்பர் பேண்டை நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்போட இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் உள்ளே நம்ம விட்டு வெளியில் இழுக்கணும். இப்போ பாருங்கள், ஜிப்போட ஹோல் வழியாக ரப்பர் பேண்டை வெளியில் இழுத்து வச்சுருக்கோம். இப்போ மாட்டிட்டு இந்த ரப்பர் பேண்டை கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் நார்மலாக எப்போதும் எப்படி பேண்ட்டுக்கு ஜிப்பு போடுவீங்களோ அதே மாதிரி வயிறை நல்லா உள்ளே இழுத்து வச்சுட்டு ஜிப்பை போட்டுருங்க. ரப்பர் பேண்டை கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி ஜிப்பு பழையபடி கீழே இறங்கிடும். இப்போ ஜிப்பு இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனில் நம்ம இந்த ரப்பர் பேண்டை மாட்ட போகிறோம். நல்லா ஜிப்பை நல்லா எந்த அளவுக்கு நல்லா மேலே டைட்டாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா மாட்டுங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஸ்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனில் நம்ம மாட்டும் போது மாட்டவே வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் வயிற்று நல்லா உள்ளே இழுத்து வச்சுட்டு மாட்டினாலும் மாட்ட வராது. அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்டை தான் எடுத்திருக்கேன். ரப்பர் பேண்டை பேண்ட்டோட இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பட்டன் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக மாட்டி நம்ம ரப்பர் பேண்டை வெளியில் இழுத்துக்கலாம். ரப்பர் பேண்டை கையிலே பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக. ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக கையில் இழுத்து பட்டனில் மாட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாட்டிக்கிறோம். எப்போதுமே இந்த பட்டன் போடுற பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம வயிற்றை நல்லா உள்ளே அமுக்கி வச்சுட்டு போட்டால் கூட அது போடவே வராது. ஆனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டைட்டாக மாட்டிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்குமே இனிமேல் எவ்வளோ புது பேண்ட்டாக இருந்தாலும் பத்தலங்கிற கவலையே இருக்காது, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெயில் பாலிஷாக இருக்கட்டும், இல்லை கிச்சனில் இருக்கிற மசாலா டப்பா, எந்த டப்பாவாக இருந்தாலும் சரி, சமயத்தில் மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாயிரும். அதுவும் நம்ம சமையலில் சமைக்கிற சமயத்தில் கையெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த ஈரக்கையோடு போடுறப்ப பார்த்திங்கன்னா மூடி திறக்கவே வராது. அதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு மூடியோட மேலே நல்லா டைட்டாக போட்டுருங்க. டைட்டாக போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மூடி ரொம்ப ஈஸியாக நமக்கு ஓப்பன் பண்ண வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் பார்த்திங்கன்னா சமயத்தில் மசாலா பேக்லாம் வரும். இதை நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சாலும் எடுக்கும் போது வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது கொட்டிகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அட்டை பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த மெத்தடில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, டப்பாவில் வச்சாலும் சரி, மசாலா பேக்கெட்லேருந்து மசாலா கீழே கொட்டாமல் பாக்ஸும் சுத்தமாக இருக்கும், ஃப்ரிட்ஜும் சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா டப்பாக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கவரில் இருக்கிற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ப்ரெட்டு இல்லை மற்றபடி மசாலா பேக்கெட் எதுவாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா அது எதில் வச்சாலும் அந்த இடமே பார்த்திங்கன்னா கொட்டி கொட்டி நாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பேக்கெட்டை நல்லா கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா கீழே கொட்டாமல் இருக்கும். இதே மாதிரி ஸ்நாக்ஸ் கவரையும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சமைக்கும் போது மிளகாத்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், அது ஒரு நிதானமாக ஒரு அளவோடு கரெக்டாக போட்டுருவாங்க. பிகினர்ஸாக இருக்கிற லேடிஸ்க்கு இது கரெக்டாக போட தெரியாது, அதிகமாகவே போட்டுருவாங்க, சமையலே சொதம்பலாயிரும். அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மசாலா டப்பாவோட சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டுடுறோம். இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சமைக்கும் போது ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்தாலும் அதை கரெக்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனுங்கிற இடத்துல கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். டிஷ்யூ பேப்பரை நம்ம என்ன தான் ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் அது பார்த்திங்கன்னா கிளஞ்சிட்டே தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு மேலே ஒன்று போட்டு கவர் பண்ணிடுங்க. அடுத்ததாக இதே மாதிரி கீழேயும் ஒரு பேண்டு போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் ரப்பர் பேண்டு போட்டு கவர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம மடித்து வச்சுருக்கதும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டிஷ்யூவோட சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையை நம்ம எடுக்க போகிறோம். இது எடுக்கிறது நீங்கள் சாதாரணமாக கையில் எடுக்கிற மாதிரி எடுக்க வராது. ஒரு கத்தி ஏதாவது வச்சு உள்ளே ஃபுல்லாக அதை எடுத்துட்டிங்கன்னா எடுக்க வந்துடும். இப்போ டிஷ்யூவோட உள்ளே இருக்கிற அட்டையை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போ டிஷ்யூ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் வாஷ் எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த ஹேண்ட் வாஷ் குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அதிகமாக அழுத்தி அழுத்தி ஒரு பாட்டில் ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேண்ட் வாஷாக இருக்கட்டும், ஷாம்பு பாட்டிலாக இருக்கட்டும், இந்த மேலே இந்த ப்ரெஸ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அதிகமாக ஷாம்புவாக இருக்கட்டும், ஹேண்ட் வாஷ் வேஸ்ட் ஆகாது. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க படிக்கிற சமயத்தில் பென், பென்சில், ஸ்கெட்ச் எல்லாத்தையும் நிறையாவே மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக அப்படியே இருக்கும். இது நம்ம பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணணுங்கிறது கிடையாது, நீங்கள் நார்மலாக பென் ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டா கூட மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கூட நம்ம அதிகமாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் வெளியில் போகிற சமயத்தில் ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதை பேக்கில் போட்டிருந்தோன்னா ரொம்பவே சிக்கு பிடிச்சிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் சிக்கு பிடிக்காமல் இருக்கும், எடுத்து பேசுகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுலில் ஸ்பூன் போட்டு சூப்பு குடிக்கிற சமயத்தில் பவுலை விட சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா சூப்புக்குள்ளே ஸ்பூன் விழுந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு ஸ்பூனோட நுனியில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சூப்பு குழம்பு எது வச்சுருந்தாலும் சரி அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் உள்ளே போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ரப்பர் பேண்ட் அதிக அளவில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட் எல்லாம் ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரப்பர் பேண்ட்டு யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் கொள்கிற அளவுக்கு ரப்பர் பேண்டை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ரப்பர் பேண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் எடுத்துக்கோங்க. பவுடர் ரப்பர் பேண்டு மேலே நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ இந்த டப்பாவை மூடிட்டு நல்லா குளிக்கிட்டே இருந்தீங்கன்னா பவுடர் எல்லா ரப்பர் பேண்ட்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிரும். ரப்பர் பேண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லையுமே ரிமோட் வச்சுருப்போம். ரிமோட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யூஸ் பண்ண கீழே விழுந்து இந்த பேக் சைடில் இருக்கிற அந்த மூடி மட்டும் காணாயிரும். இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சமயத்தில் டக்கு டக்குன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுட்டிங்கன்னா பேட்ரி கீழே விழுகவே விழுகாது, ரொம்பவே சேஃபாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த ரிமோட்டில் பேக் சைடில் இருக்கிற மூடி பார்த்திங்கன்னா சமயத்தில் கலண்டு கலண்டு கீழே விழுந்துட்டுருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிட்டிங்கன்னா விழுகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரப்பர் பேண்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ரசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினந்தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.